Hi friends, welcome to Sujis Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் பண்ண போறோம். பச்சை பயிரை வச்சு தால் பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும்னு கண்டிப்பா நீங்க வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. செம்ம டேஸ்டியான ரெசிபிங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து அரை கப்பளவுக்கு பச்சை பயிரை எடுத்து அதை வந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை வாஷ் பண்ணி இப்ப குக்கர்ல சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு 6-7 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். தால் வந்து நல்லா வந்து உங்களுக்கு மசிஞ்சிட்ருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து அரை கப்பளவுக்கு பருப்பு தான் எடுத்திருந்தேன். ஆனால் இதில் வந்து குழம்பு வந்து நிறைய வரும். நீங்கள் 10 பேர்கிட்ட கண்டிப்பாக சாப்பிடலாம். இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. அப்புறமா விசிலும் வந்து நிறைய வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரும். நான் வந்து 5-6 விசில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. எனக்கு தண்ணியுமே கரெக்டாக போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக வச்சுருந்தோன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனாலும் காந்தெல்லாம் போகலை. நல்லா தண்ணி வந்து கரெக்டாக இருந்திருக்கு. இப்போ வந்து ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா மசிச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் இது வந்து அப்படி தண்ணியாக இருக்க மாதிரி வேணும். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இன்னமும் வேணும்னால தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நேரம் ஆக ஆக கட்டியாயிடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம குழம்புல சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து குழம்பு தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் கூட இந்த டைமில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் எண்ணெய் மட்டும் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். சீரகம் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். அடுத்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா பூண்டு, நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், இது மூணுமே கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு நான் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு வரும். பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டிருக்கோமே, குழந்தைங்க சாப்பிட முடியாதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது எண்ணெயில் பொரியும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காரம் வந்து சுத்தமாக இருக்காது. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. சுத்தமாக காரம் இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதுலேயே மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். நல்லா கலர் கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரக பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்து தக்காளி. தக்காளி வந்து மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப சின்ன சைஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதுவே வந்து இந்த கிரேவிக்கு போதுமானது. இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். பச்சை பயிரில் நம்ம எப்போவுமே சுண்டல் அந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. செம்ம டேஸ்டில் இருக்கும். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த குழம்பு வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம்ல, தால், அந்த டேஸ்டில் தான் இருக்கும். நல்ல தாபா ஸ்டைலில் இருக்கும். ரொட்டி, சப்பாத்தி, நான் இது எல்லாத்தோடவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த பயரை எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சதை சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். கன்சிஸ்டன்சி வந்து ஆற உங்களுக்கு திக்காயிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம போட்ட அளவுக்கு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போது இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம்.
திரும்பவும் ஒரு மெய்ஷர் வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா இந்த கிரேவியும் அந்த பயரும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம வந்து சாப்பிடும்போது ஃபுல் ஃபுல் பயராக வந்து இருக்கக்கூடாது, அதனால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறமா கசூரி மேத்தி கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும். நல்ல குறைவான தீயில 5-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த டைமில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, வெறுமனே இப்படியே தான் செஞ்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தால் வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்தோடவும் சூப்பராக போகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே சுஜிஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.